சவுதி அரேபியால மாசமானா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு சம்பாரிச்சு நம்ம ஊருக்கு அனுப்புவோம். ஸோ அது வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி. இதை விட்டு நீங்க பார்ட் டைமா வேலை செஞ்சீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். அதாவது உங்களை பிடிச்ச எத்தனை போயிட்டு ஜெயிலில் கூட போடுவாங்க, இக்காமா கேன்சல் பண்ணி ஊருக்கும் அமுச்சு வச்சுருவாங்க. அதாவது ஐடி கார்டு இங்கே இருக்க நேஷனல் அட்ரஸ். ஸோ இவ்வளோ சிச்சுவேஷனுக்கு மத்தியில் நீங்கள் உங்களோட பேஷனை வச்சு, அதாவது பார்ட் டைம்லாம் ஒர்க் பண்ணாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறது, வாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு குருசி சேனல். நான் உங்கள் உதவி ஃப்ரம் சவுதி அரேபியா. ஆக்சுவலாக இன்றைக்கி போடுற வீடியோ ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அதாவது என்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கான நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்லாம் வாங்கலை, சிறுக சிறுக ஒரு ஒரு சேலரியில் நம்ம சவுதி அரேபியாவுக்கு வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோ 9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்எல்ஆரும் ஒன்று வாங்கணும். என்னென்னா டிஎஸ்எல்ஆரில் ஏன் வாங்கணும்னாக்கா இங்கே வெளியிலலாம் போகிறப்ப நல்லா ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஃபாரின் வந்திருக்கோம்ல, ஃபஸ்ட்டு டைமில் உள்ளே வர சொல்ல ஓ நம்ம அப்லோட் வந்திருக்கோம், நிறையா அழகாக இல்லை நிறைய இடம்லாம் இருக்கும், நம்ம நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம். அந்த ஒரு கிரேஸில் எடுத்தது தான் நம்மள்ட்ட டிஎஸ்எல்ஆர். அதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 750D, அதாவது ஒரு பேசிக் கேமரா. ஸோ அந்த கேமரா வாங்கணும், அதுக்கப்புறம் கோப்ரோ 9 வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடியோஸ் அது இதுன்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அதில் இன்பிட்வீன் நமக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, சுபின்னு சொல்லிட்டு அவர் தான் நம்ம சேனலுக்கு குரு, அது நமக்கு குரு. அவர் வந்துட்டு வீடியோஸ்லாம் எப்படி எடுக்கணும், வீடியோ எடிட்டிங் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ என்னடா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்க. என்னென்னா நம்ம ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவன் சொல்லி கொடுத்தது, அதாவது நம்ம குரு சொல்லி கொடுத்த வச்சு வீடியோஸை வச்சுட்டு நம்ம நிறையா மொபைலை வச்சுட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதே மாதிரி கோப்ரோ வச்சுட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்படியே வீடியோஸ் எடுத்து எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஷார்ட்ஸ்லாம் போட்டுகிட்டே இருந்தோம். அதே மாதிரி ஊருக்கு போகிறப்ப வீடியோஸு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் ஸ்டில் கற்றுக்கிட்டு தாங்க இருக்கோம். இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரே ஒரு கால் வந்தது ஒரு டைம், என்னென்னா எனக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபங்க்ஷன்லாம் போய் பண்ணுவேன், ஆனால் காசுலாம் வாங்க மாட்டேன். நம்மளும் நார்மலாக போயிட்டு அவங்க வீடியோஸ்லாம் எடுத்து அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனை பற்றி, ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு வீடியோவாக எடுத்து வ்ளாகாக போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தவங்க முதல் தடவையாக நான் உங்களுக்கு பே பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு கடை ஓப்பனிங்கோட வீடியோஸ் நீங்கள் எடுத்து தரீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன அதெல்லாம் கேட்டுக்கிட்டோம். ஸோ கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சில விஷயம்லாம் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஎஸ்எல்ஆர் இன்சார் 360 பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த வீடியோவில் வந்துட்டு ஓப்பனிங்கில் ட்ரோன் ஷாட்டாக இருந்தாலும் சரி, ட்ரோன்லாம் இல்லைங்க, இந்த இன்ஸ்டா 360 வச்சே வந்துட்டு ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்மள்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம். அப்படிதாங்க ஒரு 400 ரியால்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிதான் காசு பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபாய். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அதில் லிங்க்கில் போடுறேன், அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோ அதில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு ரிசப்ஷனு, மேரேஜ் ரிசப்ஷனு அப்படி சொல்லி அடுத்தடுத்து வீடியோஸாக வந்துகிட்டே இருந்தது. ஸோ நம்மளும் வந்துட்டு வீடியோஸ் எடுத்து போட்டுட்டே இருந்தோம், அதில் வந்துட்டு கொஞ்சம் வருமானம் வந்தது. ஸோ இதுலேருந்து என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு கிரேஸுக்காக ஒரு விஷயத்தை வாங்கணும், பட் அதுவே நமக்கு என்ன ஆச்சுன்னா அது நம்ம கன்சிஸ்டன்சியாக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அது நம்மளுக்கு கை கொடுக்குது. எப்படி கை கொடுக்குது, ஒரு வருமான ரீதியாக. நீ என்ன காசு கொடுத்து வாங்கின, சரி என்ன ஆசைப்பட்டு வாங்கின, உனக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கில் கொஞ்சம் கற்றுக்கிட்டா போதும், இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு ஒரு பிஸ்னஸாகவே அதை அமைஞ்சிடும். ஆமாங்க. அப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் பில்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஹைவேஸில் எவ்வளோ டிராஃபிக், ஒரு பிஸி சிட்டி, அதாவது ஒரு பிஸியஸ்ட் சிட்டினே சொல்லலாம். துப்பா கோபாரில் இருக்குது, தம்மாம் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ். அப்புறம் வீடு மேலே பாருங்கள், நான் அங்கே இருக்க அக்கமடேஷன் மேலே தான் இது. எப்படி இருக்குல்ல பார்க்க, ஃபுல்லாக கல் டப்பா இப்படிதாங்க போட்டு வச்சுருப்பாங்க.
அப்புறம் நீங்க டே பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், உங்களுக்கு அப்படியே 1, 2, 3, 4, 5 அப்படியே கை விட்டு எண்ணிட்டே இருக்கலாம். உங்களால எண்ணி முடிக்கவே முடியாது, அவ்வளோ மஸ்ஜித் இங்க இருக்கு. ஆமா, ஸோ மஸ்ஜிதுக்கெல்லாம் குறையே இல்லை, அவ்வளோ மசூதிங்க. ஒரு ஸ்ட்ரீட்டை விட்டு இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு போனா ஒரு மஸ்ஜித். அப்புறம் காருங்க, சவுதி அரேபியானா உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லணும்னாக்கா கார் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா, அவ்வளோ கார் இருக்கு. ஒரு பில்டிங் பக்கத்துல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எல்லா பில்டிங்க்கு கீழேயும் கண்டிப்பா கார் இருக்கும். இது வந்து நாங்க இருக்க பில்டிங், ஸோ எங்க கம்பெனியோட காரு பாக்குற நீங்க. உங்களுக்கு ஏதாவது சவுதி அரேபியால சம்மந்தப்பட்டவங்க நீங்க இருக்கிறீங்கனாக்கா நம்ம நம்பர் நம்ம கீழே கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் போட்டோகிராஃபிஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னாக்கா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். வித்தின் அ மந்த் நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுவோம். அதாவது நான் இப்போது வெக்கேஷன் போகிற மாதிரி தான், என்னென்னா எக்ஸிட்டில் போயிட்டு வருவேன். இந்த கம்பெனி நமக்கு அகெயின் விசாவை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒர்க் பண்ண சொல்ல என்னோடய நேம் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்கனால என்னோடய ஃபேமிலியை கூப்பிட்டு வர முடியாமல் இருந்தது. பட் ஃபைனலி கம்பெனி, நான் உனக்கு புதுசாக விசா தரேன், ஸோ புது நேம் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் நீ விசாவை ப்ரொவைட் பண்ணிட்டு ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்துட்டு சந்தோஷமாக இருன்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியா நமக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுது, ஸோ நம்மளும் சவுதி அரேபியாவை சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் இல்லாமல் பில்டிங் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக போட்டிருக்கோம், அதாவது ஷார்ட்ஸில். ஸோ இந்த வெக்கேஷனில் ஒரு சின்ன கேப் அமையும், அதாவது அந்த கேப்பையும் நான் ஃபில் பண்ணுற மாதிரி ஊருக்கு போயிட்டு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ஒர்க் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, சிவில் ஒர்க் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம். ஸோ அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் எடுத்து போடுவோம். அப்புறமா ஒரு நல்ல ஒரு பிளான் இருக்குது, ஒரு நல்ல டூர் ஃபேமிலியோட போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியும் நம்ம வ்ளாகில் கவர் பண்ணி போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதாவது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுங்க. ஸோ மீண்டும் நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதய் ஃப்ரம் குரு சிஷ்யா.